ஹை ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். நான் ராஜா பேசிக்கிட்டு இருக்கேன். இந்த வீடியோவில் நம்ம த மிச்சல் சூசஸ் த மிஷின் அப்படிங்கிற ஒரு அனிமேஷன் மூவி பற்றி தான் பார்க்க போகிறோம். அந்த படம் நல்லா இருந்துச்சு நிறையா. அந்த படத்தில் பாசிட்டிவ்ஸ் அண்ட் நெகட்டிவ்ஸ் எல்லாம் என்ன, இந்த மாதிரியான பல விஷயங்களை பற்றி இந்த வீடியோ நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸோ ஃபுல் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க. அண்ட் மறக்காமல் லைக், கமெண்ட், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் எல்லாம் வந்து பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மிச்சல் சூசஸ் த மிஷின்ஸ் இந்த படத்துடைய கதை என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த மிச்சல் ஃபேமிலியில் இருக்கக்கூடிய ஒவ்வொருத்தரும் செல்ஃப் ஒப்பீனியன் அண்ட் இன்ட்ரெஸ்டோட அவங்களுக்கு பிடிச்ச விஷயத்தை மட்டுமே பண்ணிட்டு இருக்காங்க. இவங்களுக்குள்ள ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கே இல்லை, இவங்க சரியாக வந்து இன்ட்ராக்ட் பண்ணிக்கிறது கூட கிடையாது. இந்த மாதிரியான சுச்சுவேஷனில் அந்த குடும்பத்தில் இருக்கக்கூடிய கேடி அப்படிங்கிற அந்த பொண்ணுக்கு வந்துட்டு ஒரு வாய்ப்பு கிடைக்குது. என்ன அப்படின்னா, ஃபிலிம் ஸ்கூலில் சேர்றதுக்கான ஒரு வாய்ப்பு கிடைக்குது. அன்றைக்கி உங்கள் ஃப்ளைட்டில் போகிறதா இருக்குது. இருந்தாலும் கூட அவங்க அப்பா வந்துட்டு இந்த சந்தர்ப்பத்தை கரெக்டாக நம்ம யூஸ் பண்ணி என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாருன்னா, இந்த ஃப்ளைட் டிக்கெட்டை வந்து நம்ம வந்துட்டு கேன்சல் பண்ணிட்டு நம்ம வண்டியில் போகலாம், காரில் போகலாம் அப்படிங்கிற மாதிரி பிளான் பண்ணுறாங்க. ஸோ இப்படி காரில் போகும்போது நம்ம குடும்பத்துக்குள்ளே ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வரும் அப்படிங்கிற மாதிரி அவர் நினைக்கிறாரு. அப்படி இவங்க வந்து காரில் போயிட்டு இருக்கும்போது என்ன ஆகுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இன்னொரு பக்கம் வந்து மார்க் அப்படிங்கிற ஒருத்தர் இருக்காரு. அவர் வந்துட்டு ரோபோட்ஸ் எல்லாம் வந்து பண்ணுறாரு. அந்த ரோபோட்ஸ்க்குள்ள கோளாறுகள் எல்லாம் ஏற்பட்டு என்ன ஆகுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த உலக தலைக்கிற மாதிரியும் இந்த குடும்ப தலைக்கிற மாதிரியும் வந்து அது வந்து மாறிடுது. ஸோ இந்த சமயத்தில் வந்து இந்த ஃபேமிலி வந்து எப்படி வந்துட்டு தங்களை வந்து காப்பாற்றிக்கிட்டாங்க, அண்ட் ஆல்சோ இந்த ரோபோட்ஸ் கிட்ட இருந்து இந்த உலகத்தை எப்படி காப்பாற்றினாங்க, இந்த மாதிரியான பல விஷயங்களை பற்றி ரொம்பவே டீட்டெயிலாக சொன்ன ஒரு படம் தான் வந்துட்டு இந்த மிச்சல் சூசஸ் த மிஷின்ஸ் அப்படிங்கிற இந்த படம். இப்போ வந்து நம்ம இந்த படத்துடைய பாசிட்டிவ்ஸ் அண்ட் நெகட்டிவ்ஸ் எல்லாம் என்னன்னு பார்க்கலாம். இந்த படத்துல பெரிய பாசிட்டிவ் தெரியக்கூடிய விஷயங்கள் எல்லாம் என்ன அப்படின்னா, இந்த படத்தோட அனிமேஷன் ஒர்க்ஸ் எல்லாம் ரொம்பவே சூப்பராக பண்ணியிருந்தாங்க. இந்த படத்தோட கேரக்டரைசேஷன் அப்படிங்கிறது ரொம்பவே நல்லா இருந்துச்சு. இந்த படத்தில் இருக்கக்கூடிய அந்த கேரக்டர்ஸ் எல்லாம் அழகாக வந்து வடிவமைச்சிருந்தாங்க. அவங்கவுங்களுக்குரிய குணாதிசயங்கள் எல்லாம் வச்சு அழகாக வந்து வடிவமைச்சிருந்தாங்க. அந்த கேரக்டர்ஸ் எல்லாம் ரொம்பவே பார்க்கும்போது நம்மளுக்கு ரொம்ப அட்ராக்டிவாக சூப்பராக வந்து தோணுச்சு. அண்ட் ஆல்சோ வந்து பார்த்தீங்கன்னா, இந்த படத்தில் ஹியூமர்ஸ் அப்படிங்கிறது ஓரளவுக்கு நல்லாவே ஒர்க் அவுட் ஆயிருச்சு அப்படின்னு நம்ம சொல்லணும். ஸோ சில பல இடங்களில் நல்லாவே ஹியூமர்ஸ் இருந்துச்சு. அண்ட் ஆல்சோ இந்த படம் வந்துட்டு ரெண்டாக ரெண்டாக பார்த்தீங்க அப்படின்னா, நீங்கள் எதிர்பார்க்குற பல விஷயங்கள் நடந்துகிட்டு இருக்கும். இது ஒரு பெரிய ஒரு நல்ல படமாகவே எடுக்கலாமே அப்படிங்கிற மாதிரிலாம் நம்மளுக்கு ஃபீல் ஆகும். அந்த அளவுக்கான ஒரு திரைக்கதையை வச்சுட்டு இந்த படம் வந்து மூவ் ஆகிட்டே போயிட்டு இருந்துச்சு. அனிமேஷன் படமாக பார்க்கும்போது நம்ம எல்லாத்துக்கும் ஓகே நல்லா இருக்குது அப்படிங்கிற மாதிரி நம்மளுக்கு தோணுச்சு. நம்மளுடைய சின்ன வயசு நினைவுகள் எல்லாம் திரும்ப வந்து ரீக்ரியேட் பண்ணிக்க முடிஞ்சு இந்த படத்தை பார்க்கும்போது. அண்ட் டெஃபினட்டாக சொல்லலாம், இந்த படம் வந்துட்டு ஒரு நல்ல அனிமேஷன் படம் அப்படிங்கிறது தான். குழந்தைங்களுக்கும் பிடிக்கும், நீங்கள் பார்த்தா உங்களுக்கும் பிடிக்கும் அப்படிங்கிறது தான். இந்த படத்தில் கோளாறுகளே இல்லை அப்படின்னா, இந்த படத்தை பார்க்கும்போது கோளாறுகள் எல்லாம் நம்ம அதிகமாக வந்துட்டு ஃபோக்கஸ் பண்ண தேவையில்லை அப்படிங்கிறது தான். இந்த படத்தில் ஒரு சில ப்ரிடிக்டபிளான சீன்ஸ் எல்லாம் வந்து இருக்கு. நம்ம பார்க்கும்போது இதுக்கப்புறம் இப்படி தான் நடக்கும், இதுதான் காலகாலமாக நடந்துகிட்டு வருது அப்படிங்கிற மாதிரிலாம் சில விஷயங்கள்லாம் உங்களுக்கு தோணும். ஸோ இதை தவிர பெருசாக எதுவுமே சொல்ல முடியாது. அந்த அளவுக்கு வந்துட்டு ஒரு நல்ல ஒரு படம், ஒரு அனிமேஷன் படம் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்பட்டீங்க அப்படின்னா, ஒரு நல்ல அட்வென்ச்சர் அனிமேஷன் படமாக இது இருக்கும் அப்படிங்கிறது தான். ஸோ இந்த படத்தில் நம்மளோட ரேட்டிங் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, 6 out of 10 அப்படிங்கிறது தான். இந்த படம் பார்க்கலாமா இல்லை வேணாமல் கன்ஃபார்மாக பார்க்கலாமா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, இந்த படம் ஒரு ஓகேவான ஒரு ஆவரேஜான ஒரு நல்ல படம் அப்படிங்கிறது தான். பார்க்கணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்பட்டீங்கன்னா, குழந்தைங்களோட சேர்ந்து எல்லாருமே வந்து பாருங்கள், ரொம்பவே என்ஜாய் பண்ணி பார்க்க முடியும் அப்படிங்கிறது தான். ஸோ இந்த ரிவ்யூ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும் நம்பறேன். இதே மாதிரி வேறு ஒரு நல்ல ரிவ்யூவில் நான் வந்து உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கம், தேங்க்யூ, பாய் பாய். நான் உங்கள் ராஜா. இன்று போய் நாளை வாரே. ஹலோ ஹலோ, ஏங்க ஏங்க, இவ்வளோ தூரம் வீடியோ பார்த்தீங்க, லைக், கமெண்ட், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் எல்லாம் பண்ணாமல் போனால் எப்படி? எல்லாம் பண்ணி விட்டு போங்க.